ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது மாவடு சீசன் வந்துருச்சு. நம்ம மாவடு நீர்வடு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மாவடு வந்து நமக்கு வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. மாவடுவை எடுத்து நல்லா கழுவிட்டு துணியால் தொடச்சிருங்க, ஈரம் இல்லாமல் இருக்கணும். அப்புறம் அதை எடுத்து அந்த காம்பெல்லாம் வந்து எடுத்தோம்னா அதில் ஒரு பால் வரும், அதையும் ஒரு துணியால் தொடச்சிடலாம். எப்போதுமே மாவடு நம்ம வந்து ஊறுகாய் போடுறப்ப ஈரம் இல்லாமல் இருக்கணும். அப்புறம் அதில் இருக்க காம்போட சேர்த்து வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் அந்த மாவடு. நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாவடு போடுறதுனால வந்து நல்ல வடுவாக பார்த்து காம்புள்ள வடுவாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அந்த பாலெல்லாம் தொடச்சிடலாம். இந்த பாருங்கள், அந்த காம்பெல்லாம் பிச்சு போட்டுட்டேன். வெறும் அந்த மாவடு மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள், ட்ரையாக சுத்தமாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு இதை அளந்துக்கணும். அதாவது 5 கப்பு 5 பங்கு ஒரு இப்போ சப்போஸ் ஒரு டம்ளரில் அளந்தோம்னா அதை வந்து நம்ம அள்ளி போட்டு நம்ம கையை வச்சு குமிச்சு மேலே இருக்கணும். அதுதான் இப்போ 1 கப்பு அளவுன்னு நம்ம கணக்கு பண்ணணும். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ நான் இப்போ வந்து 5 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு கல் உப்பு போட்டுக்கிறேன். 1 கப்பு கல் உப்பு போடுறப்ப அதில் மேலாவில் கொஞ்சம் கூட எடுத்துடலாம். ஃபுல்லாக அதை வந்து போட வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் 1/4 பங்கு இருந்தால் கூட போகும். அப்புறம் கொஞ்சம் முதல்ல வந்து மாவடுவை அளந்து போட்டுக்கிட்டு விளக்கெண்ணெயை நம்ம அதில் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் ஊற்றலாம். நான் இப்போ 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம வந்து குலுக்கினோம்னா எல்லா மாவடுக்கும் நம்ம விளக்கெண்ணெய் வந்து பரவிடும். விளக்கெண்ணெய் எதுக்கு போடுறோம்னா, இந்த மாங்காவுடைய சூடு நம்ம உடம்புல பாதிக்காமல் இருக்கிறதுக்காக விளக்கெண்ணெய் போடுறோம். அடுத்தது வந்து பாருங்கள், இப்போ எல்லா இடத்துலையும் விளக்கெண்ணெய் வந்து கோட்டாயிடுச்சு. கெட்டு போகாமையும் இருக்கும் விளக்கெண்ணெய் நம்ம எதில் சேர்த்தோம்னாலும். இப்போ உப்பை நம்ம போட்டுக்கலாம். அதை பாருங்கள், 1 டம்ளர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். இப்போ இதுதான் அளவு. 5 டம்ளர் மாவடுக்கு 1 டம்ளர் கொஞ்சம் குறைச்சி உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா குலுக்கி வச்சிடணுங்க. அப்புறம் 3 நாள் கழித்து அதில் தண்ணி விட்டுருக்கோம். நம்ம அப்பப்போ வந்து டே டைத்தில் வந்து குளிக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 15 மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவடில் நீர் விட்டு வந்துருச்சு. 3 நாள் ஆயிடுச்சு. அந்த நீரை வடிகட்டி நம்ம தனியாக வச்சுக்கணும். இந்த மாவடு ஊறுகாய் நமக்கு வருஷம் பூரா கிடைக்கிறதுனால இது எல்லா வயசினரும் அதை சாப்பிடலாம். இந்த 15 மிளகாயையும் 3 டீஸ்பூன் கடுகையும் மிக்சியில் ட்ரை பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போடுங்க. அப்போ தான் வந்து நல்ல மிளகாயும் கடுகும் நல்ல நைஸாக அரைப்படும். இந்த பாருங்கள், நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓரளவு கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும், அதனால் பரவாயில்ல. இப்போ அந்த மாங்காய் வடித்த நீரில் இந்த மிளகாயை போடணும். போட்டுட்டு அதை நல்லா கலக்கிட்டு அந்த மாவடில் கொட்டிட வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க, நம்ம மாவடு வருஷத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாவடு வந்து வருஷம் பூரா நமக்கு தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் சாப்பாடு தயிர் சாதத்துக்கு. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, ஆஃபீஸ் வரவங்களாம் தயிர் சாதத்துக்கு ஒரு மாவடு வச்சு கொண்டு வந்துருவாங்க. அது ரொம்ப டேஸ்டான லஞ்சு தாங்க அது. இதனால் வரைக்கும் யாரும் நான் மாவடு போட்டு கெட்டு போகுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இதை 3 நாள் வரைக்கும் உப்பு போட்டு அதில் இருக்க தண்ணியை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அதில் மிளகாய் பொடி கடுகு பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கி ஊற்றி கிளறிட்டிங்கன்னா அது கெட்டே போகாது. இதில் வந்து நிறைய டிப்ஸ் இருக்குங்க. ஈரம் இருக்கக்கூடாது, விளக்கெண்ணெய் தடவணும். அடுத்தது வந்து அந்த நீர் வந்து 3 நாள் வரைக்கும் விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம்.